குறுவை பாசனத்தால் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வழங்க வேண்டும். தவறும் பட்சத்தில் அதிமுக சார்பில் பெரும் போராட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை பொய்த்த மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும். பிடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கர்நாடகத்தில் உள்ள கூட்டாளி காங்கிரஸ் அரசுடன் பேசி குறுவை சாகுபடிக்கு காவிரியில் தண்ணீர் பெற முடியவில்லை. தமிழக விவசாயிகளின் வாழ்வில் மண்ணை அள்ளி போடும் செயலில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஈடுபட்டு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கட்சி தலைமை மற்றும் ஆட்சியின் மீதான அதிருப்தியால் அதிமுக நோக்கி படையெடுக்கும் திமுகவினர். தருமபுரியை சேர்ந்த ஏராளமான திமுகவினர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திருப்பூரில் நடைபெற்று வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமலும் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்தவும் தவறிய விடியா திமுக அரசு. பொம்மை முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சனாதனம் குறித்து திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சையாக பேசிய விவகாரம். விசாரணை நடத்தி அக்டோபர் 20க்குள் அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு ஜம்மு காஷ்மீர் நீதிமன்றம் உத்தரவு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சிக்காக வாங்கப்பட்ட பொருட்களை மீண்டும் விற்க முயற்சி. பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் மோசடி அம்பல. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க வருபவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. முறையான ஏற்பாடுகள் இல்லாததால் வெறுமையாக காணப்படும் பட்டினப்பாக்கம் கடற்கரை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இடியும் நிலையில் உள்ள ஆதி திராவிடர் குடியிருப்பு. விடியலை தருமா விடியா அரசு என்ற ஏக்கத்துடன் குடியிருப்பு வாசிகள் காத்திருப்பு. மதுரையில் ஒரே நாளில் 15 பேருக்கு டெங்கு பாதிப்பு. 7 குழந்தைகள் உட்பட 15 பேருக்கு டெங்கு கண்டறியப்பட்டதால் மக்கள் அச்சம். டெங்கு கொசு உற்பத்தியாகும் வகையில் இடத்தை வைத்திருந்தால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்த தமிழக சுகாதாரத்துறை. டெங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிய மாநகராட்சிகள் அபராதம் செலுத்துமா என பொதுமக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டத்தில் பள்ளி நேரங்களில் குறைவாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள். பேருந்து படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு சென்றபோது மாணவனின் கால் துண்டானது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சேரும் சகுதியமாக மாறிய சாலைகள். சுற்றுலா பயணிகள் அவதி. நெடுஞ்சாலைத்துறை மெத்தனம் காட்டுவதாக புகார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் முடிவடையாத மழைநீர் வடிகால்வாய் பணிகள். பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கரூரில் நகர பேருந்தில் இடம் பிடிக்க ஏறிய பெண்களை இறக்கிவிட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். பெண்களை மரியாதை குறைவாக பேசியதால் சர்ச்சை. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கொட்டி தீர்த்த கனமழை. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் பொதுமக்கள் அவதி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வெண்டை செடிகளை அழிக்கும் விவசாயிகள். உரிய விலை கிடைக்காததால் வேதனை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலைகள் வழிந்தோடும் 1000 கணக்கான லிட்டர் குடிநீர். குழாயை உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 88 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 5521 ரூபாய்க்கு விற்பனை.